வணக்கம் நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பலதரப்பட்ட விஷயங்களை மனதிற்கொண்டு பல வருத்தங்களையும் கவலைகளையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பது தெரிகிறது. காரணம், இயற்கையின் படைப்பில் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு இந்த பூமியிலே நல்ல சுகபோகத்தோடு வாழுகின்ற தகுதியை பெற்ற ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதே என்கின்ற நிலையில் உங்களுடைய மனதில் ஒரு பயம் கவ்விக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், தாய் மீது மிக அன்பு கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் புரிந்து கொண்டு நடந்த விஷயங்களை சொல்லுகின்ற பாங்கு உங்களுக்கு மட்டுமே உரியது. இப்படிப்பட்ட சூழலில்தான் கிரகத்தினுடைய சஞ்சாரங்களிலே இரண்டில் ராகு எட்டில் கேது. அப்போ இரண்டில் ராகு எட்டில் கேது என்றாலே ஒரு குடும்பத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சரியாக செய்திருக்கின்றார்களா என்பது பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும். அதைவிட தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்திலே வந்த உடனேயே அட்டமத்து சனி என்கின்ற ஒரு பரபரப்பும் ஒரு கவலையும் ஒரு மனோவேதனையும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு பற்றி கொண்டது உண்மைதான். ஆனால் அதே சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில்துறையில் இருக்கக்கூடிய தேவைகளை வேணால் அதிகரிக்கலாமே ஒழிய அவர் தொழிலை கெடுத்து விட மாட்டார். ஏனென்றால் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய ஸ்தானத்தை தான் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில நிறை குறைகளை சமன் செய்வது எல்லா கிரகங்களுக்கும் உரிய பண்பாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் குரு பகவான் அட்டமாதிபதியாகி அட்டமத்திற்கு வருகிறார். இந்த நேரத்தில் நாம் பலருடைய சொல், செயல், எழுத்து அனைத்துமே நம்மை தொற்றிக்கொள்ளும். ஒரு பயம் தொற்றுக்கொள்வது தான், ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போதும் இந்த ரிஷபலக்கணத்திற்கு எட்டில் குரு வந்தால் அப்போதுதான் தெய்வ சாநித்தியம் கூடும். இப்போதுதான் இறை நம்பிக்கை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு இந்த நம்பிக்கையை தோற்றுவிக்கும். எட்டில் குரு இருப்பதால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. காரணம், இந்த குரு எட்டில் வரும்போது இவர் என்ன செய்யப்போகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக இதனை நாம் சரி செய்து கொள்ளலாம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இயற்கையிலேயே ரிஷிகளே சொல்லியிருக்கின்றார்கள், ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே தாரதோஷம் உண்டு என்று. ஆனால் அதற்கு முத்தாய்ப்பாக குரு பகவான் எட்டில் நின்று சுக்கிரனுடைய சாரம் பெறும்போது சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் வருவது இயற்கை. இந்த நேரத்தில்தான் பெண்கள், ரிஷபத்தில் பிறந்த பெண்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், ரிஷபத்தில் பிறந்த பெண்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நல்ல பொருளாதார மேன்மையை கொடுத்துவிடும். ஆனால் அதே நேரம் ரிஷபத்தில் பிறந்த பெண்களுடைய உடல்நிலையை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி, ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்திலே இந்த குரு பகவான் எட்டிற்கு வந்து விட்டாரே, என்ன செய்ய வேண்டும்? நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் பதனமாக நடந்து கொள்ள வேண்டும். உயரதிகாரிகளை பகுத்து கொள்ளக்கூடாது. பெற்ற தகப்பனை மீறி நாம் எதுவும் பேசிவிடக்கூடாது. அப்படியானால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும். நீங்கள் சகிப்புத்தன்மையை கொள்வீர்களானால், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வீர்களானால் உங்கள் வீட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழலிலே இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் நுழைந்த உடனேயே மூல நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். கேதுவும் எட்டில் தான் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இங்கே
நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு முதுகுத்தண்டு வழி என்பது இயற்கையாகவே இருக்கும். இதிலே மலச்சுக்களும் இவர்களுக்கு சேர்ந்து கொள்ளும். அப்படியானால் அதற்குரிய பக்குவத்தோடு நாம் உணவு பழக்க வழக்கத்தை சரி செய்து கொண்டால் நமக்கு எல்லாம் நன்மையே. ஆனால் இதே குரு பகவான் இந்த தனு ராசிக்குள் நுழைந்த உடனேயே நவம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 5:02 குரு பகவான் தனு ராசிக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்த உடனேயே மார்ச் 30 அவர் என்ன செய்கிறார் என்றால் அதிசாரம் பெற்று மகரத்துக்குள்ளே சென்று விடுகிறார். அப்படி மகரத்துக்குள்ளே செல்லுகின்ற காலம் ராசிக்கு 9 லக்னத்திற்கு 9 அவர் சஞ்சாரம் செய்கிறார். சரி, இது ஒரு விதத்திலே நமக்கு நன்மைதான். ஆனால் அதே குரு பகவான் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அவர் வக்கரம் பெற தொடங்கி விடுகிறார். அப்படி வக்கரம் பெற்ற உடனேயே நமக்கு எல்லா விதமான சாதகமான பலன்கள் தான் நடக்குமே ஒழிய பாதகமான பலன்கள் நடக்காது. அப்படி அவர் வக்கரம் பெற்று சரியாக 30 மீண்டும் தனு ராசிக்குள் நுழைகின்றார். அப்படி வக்கரம் பெற்ற கிரகம் உக்கிரமான பலனை செய்யும் போது அவர் இந்த உத்திராட நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதாவது 30 தொடங்கி அங்கு ஒரு 15 நாட்கள். அப்படியானால் அந்த ஜூலை 15ஆம் தேதி வரை நீங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும். இது முதல் குரு 8 வந்தவுடனே இந்த வாகனத்தில் கவனமாக இருக்கிறதுன்றது பொதுவான நிலைதான். அதே மாதிரி இதே குரு பகவான் 8 வரும்போது பொதுவாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி ரிஷபலக்கண நேயர்களுக்கு தெண்ட செலவு, வெட்டி செலவு, வீண் செலவு, வட்டி செலவு, வைத்திய செலவு இது இருக்கத்தான் செய்யும். இதை சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்து விடுவான். அப்படியானால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் வந்து கட்டாய கடனுக்கு ஆளாக்கும் போது அந்த கடன் வாங்குவதையும் நாம் ஒரு பயனுள்ள வழியிலே நாம் பயன்படுத்தி கொண்டால் அது நன்மையாக இருக்கும். வெட்டி செலவாக தான் போகக்கூடாது, ஏன்னா வட்டி எட்ட போகிறது உறுதி, அதில் மாற்றம் இல்லை. அப்போ வட்டி, வெட்டி, தெண்டம், வீண் இது நம்மளை சூழ்ந்து கொள்ளும். இந்த நேரத்தில் இந்த சீட்டு போடுறது, சிட்பன் போடுறது, யாருக்காவது பணத்தை வாங்கி கொடுத்து உதவி பண்ணுறது, 10 ரூபா கொடுத்தா கூட திரும்ப வராது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த ஓராண்டு காலம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட குரு பகவான் மிக நீண்ட நாட்கள் இந்த தனுர் மண்டலத்திலே சஞ்சாரம் செய்து ஒன்றுமே ஒரு பலன் செய்ய போகிறதில்லை. ஏன் அப்படின்னா அதிசாரத்தில் ஒரு மார்ச் 30 மகரத்துக்குள்ளே போயிடுறார். அது நமக்கு ஒரு சாதகமான காலம். அதுக்கடுத்து 6 அவர் வக்கரம் பெற ஆரம்பித்து 6 திரும்பி 7 மகரத்துக்குள்ளே நுழைந்து விடுவார். ஆகையால் இதில் வருத்தப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. காரணம், இதிலே சனி பகவானும் உங்களுக்கு பாகிஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார். இது உங்களுக்கு இரட்டித்த மகிழ்ச்சி தான். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? கடன் கொண்டாவது ஒரு இல்லம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு இருந்தால் கடனை வாங்கி ஒரு இல்லத்தை அமைத்துக் கொள்ளலாம். ஒரு சொத்து சுகத்தில் நாம் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் அறிவாளியாக அறிவுடன் செயல்பட்டால் இதை வெல்லலாம் என்பதுதான் விதி. இதில் என்ன ஒரு மாறுபாடு என்றால், ரிஷபத்தில் பிறந்த ஒரு ஆண்மகனுடைய ஒரு ஆண்களுடைய நிலையில பெண்கள் சில நேரத்தில் கணவருக்கு தெரியாமல் இந்த சீட்டு, சிட்பண்டு, ஏலம் இதில் போய் விழுந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு செலவினங்கள், அதாவது எப்படின்னா மகிழ்ச்சிகரமான செலவுகள் அப்படின்றதுக்குள்ளே இவங்க ஆட்படுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தால் போதுமானது. ஏன்னா இந்த நேரத்தில் ரிஷபத்தில் பிறந்தவருடைய அவருடைய மனைவிமார்கள் பொருளாதார ரீதியாக சில கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பொருளாதார தட்டுப்பாடு வராது. அதே மாதிரி ரிஷபத்தில் பிறந்த பெண்களுக்கு, ஆண்களுடைய உங்கள் கணவன் மகளுக்கு இந்த குரு நல்ல பொருளாதாரமின்மையை கொடுத்து குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செய்து பெருமையுடன் வாழ வைத்து வரும். ஆகையால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பயப்பட தேவையில்லை. அதைவிட முக்கியமாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுனத்திலே ராகு பகவான் வந்துவிட்டார். இந்த ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எப்போதுமே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 20 வழிகளில் தனவரவு என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஏதேனும் ஒரு வழிமுறைகளிலே பொருளாதார அபிவிருத்தியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயச் சூழலே ராகு பகவான் உங்களுக்கு துணை இருக்கிறார். அப்படியானால் இந்த புதனுடைய வீட்டில் ராகுவுடைய சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் பெருமாள் கோயில் சென்று அங்கே கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி அந்த கருடாழ்வாரை 17 சுற்றி அதன் பின்பு பெருமாளை சேவித்து நீங்கள் வருவீர்களானால் உங்கள் இல்லத்திலே எப்போதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் இருக்கத்தான் செய்யும். அதைவிட இந்த சனி பகவான் இதுவரை
எட்டாம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கும்போது கௌரவமான வேலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட சில கௌரவ பங்கத்தை கொடுக்கத்தான் செய்திருக்கும். உத்தியோகத்திலே சில பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்திருக்கும். இதில் வீராப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஆர்எஸில் வெளியே வந்தவர்கள் நிறைய பேர். இப்படிப்பட்ட சூழலில் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வரும்போது தன் யோசனை, தன் புத்தி, தன்னுடைய நிலையை புரிய வைத்து அதற்கு தக்கவார் உங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானிடம் இருக்கிறது. செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே வந்தாலும் கூட உங்களுடைய சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தையும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமாகிய அந்த அயனசேன போகஸ்தானமாகிய மேசத்தையும் பார்ப்பதால் நிச்சயமாக கடன் கொண்டு வண்டி வாகனமோ அல்லது சொத்தோ அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. ஆகையால் என்னடா இது அட்டமத்து சனி, இதில் அட்டமத்து குருவுமா என்கின்ற நிலையில் பயம் கொள்ளாமல் எப்போதும் போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திறம்பட சிறப்பாக செய்யலாம். பிரகஸ்பதி உங்களுக்கு துணை இருப்பார். இதில் என்ன செய்ய வேண்டும்? குரு சனி கேது எட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலம் இது. நம்மளுடைய முற்காலத்தில் அல்லது நம்மளுடைய முன்னோருடைய காலகட்டத்தில் எங்கேனும் ஒரு சாதுக்களுடைய சாபம் நம்ம குடும்பத்திற்கு இருக்கும். அப்படியானால் இதை எப்படி நிவர்த்தி செய்வது? அழகாக திருச்செந்தூர் செல்லுங்கள். அது ஒரு குருஸ்தலம். அங்கே செந்தூரானை வழிபடுங்கள். ஏனால் அங்கே செந்தூரானை வழிபட்டு வெளியில் வந்தீர்களானால் திருவோடும் சங்கு சேமன்றியோடு இருக்கக்கூடிய ஏழு பரதேசிகளை கூப்பிட்டு உட்கார வைத்து அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டால் இந்த குரு சனி கேது உங்களுக்கு அபரிவிதமான ஒரு சிறப்பை, யோகத்தை, விருத்தியை செய்து விடுவார். இந்த நேரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரகதியில் அவர் மாறி அதாவது மகரத்திற்கு வந்து வக்கரம் பெற்று திருப்பி மகரத்தை சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகவும் அபரிவிதமான கெடுதல்களை செய்யப்போவதில்லை. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்க்கும்போது எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத பொருளாதாரமின்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் கடன் கொண்டாவது தன்னுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பிலே அதிக கவனம் வேண்டும். மாணவர்கள் எப்போதுமே இந்த வருடம் இந்த குரு பயிற்சியிலே ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் கூட நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய கல்வியிலே தொய்வு ஏற்படுவதில்லை. ஆனால் ஒரு சுணக்கம் உண்டு. அந்த சுணக்கத்தை நீங்கள் முயற்சி செய்தால் அதை இரட்டிப்பாக, அதை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ளலாம். திருமண முயற்சி இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த குரு எட்டிலும் சனி எட்டிலும் கேது ஒரு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி செய்து கொள்வது அவ்வளவு சரியல்ல. ஆகையால் இந்த சனியும் குருவும் மகரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலம் அல்லது சனி பெயர்ச்சியான பின்பு இந்த குருவும் பெயர்ச்சியான பின்பு நாம் திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஆகையால் ஒரு வருடம் நீங்கள் தாமதித்து திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூட்சும காலங்கள் உங்களுக்கு திருமணத்தோடு தொடர்பு கொண்டு திருமணத்தை செய்ய வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டாலும் அதனை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் எட்டிலே குரு சனி இருக்கக்கூடியது. அது குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த குரு எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண முயற்சியில் சற்று காலதாமதம் செய்வது நன்மையை அளிக்கும். அதே நேரம் சனி பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுடைய நிறை குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகள் எல்லோரும் இந்த குரு பயிற்சியிலே உயர்கல்வியிலே சிறப்படைவார்கள். நன்றாக அவருடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளிடம் குற்றம் கண்டுபிடிப்பதை நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களுடைய இல்லத்திலே எப்போதும் வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்வு சிறக்கும். உங்களுக்கு நல்ல மறுமலர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. சிற்சில நேரங்களில் கடன், உடல்நிலை மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.